வணக்கம் வியூவர்ஸ். நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, பெரிய சைஸ் ஓட்டு கனவா மீன் கிளீனிங் தான் வந்து பார்க்க போகிறோம். இந்த பெரிய சைஸ் கனவா மீன் பார்த்திங்கன்னா 1.5 கிலோ இருக்க ஒரு மீன். இதை நம்ம எப்படி கிளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல இந்த வயிற்று பகுதியை எடுத்துருங்க, அதில் உள்ள குடல் எல்லாத்தையும் வந்து எடுத்துருங்க. அந்த மேலே உள்ள அந்த கருமைத்தன்மையுடைய அந்த தோலை வந்து முதல்ல வந்து நீக்கணும் நம்ம. அதே மாதிரி கனவா மீன் தலைப்பகுதியில் பார்த்திங்கன்னா அதோடய பல் வந்து இருக்கும். அந்த பல்லை எடுக்கலன்னு வைங்களேன், டேஸ்ட்டு வந்து கசப்புத்தன்மையாக வரும். இதோட கண்ணில் பார்த்திங்கன்னா மையாக இருக்கும், அதை வந்து க்ளீன் பண்ணிடுங்க. கனவா மீனில் அந்த கருமைத்தோல் இருக்கும், அதால் முதல்ல நீக்கணும். கருமைத்தோலை சரியாக சுத்தம் பண்ணலன்னா டேஸ்ட்டு வந்து கசப்புத்தன்மையாக மாறிடும். கனவா முதுகெலும்பில் ஒரு ஓடு மாதிரி ஒன்று இருக்கும், அது வந்து லவ் பேர்ட்ஸ் இனப்பெருக்கத்துக்காக ரொம்ப உதவியாக இருக்கும். இந்த கருமைத்தன்மை எல்லாமே நீக்கிருங்க கனவாவில், அதான் ஒரு முக்கியமான பாயிண்ட். ஒன்று, எங்கெல்லாம் கருமைத்தன்மை இருக்கோ அதெல்லாம் முதல்ல நீக்கிட்டிங்கன்னா அடுத்தவங்களுக்கு கனவா சரியாயிடும். அடுத்து நீங்கள் கனவா வந்து உங்களுக்கு தேவையான சைஸில் எப்படி வேணாலும் வெட்டிக்கலாம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணுங்கள், அப்போ தான் அவங்க எப்படி க்ளீன் பண்ணுறாங்கன்னு வந்து உங்களுக்கு நல்லா தெரியும்.
தேங்க்ஸ் வியூவர்ஸ் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணதுக்கு. இந்த வீடியோவுக்கு மறக்காமல் லைக் ஷேர் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ அடுத்தடுத்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்.